வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு முறையும் ரஜினி படங்களோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது அதில் ரஜினி பேசுகிற பேச்சுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குமோ அதே மாதிரி அவர் சொல்கிற குட்டி கதைகள் மீதான எதிர்பார்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் சொன்ன அந்த காக்கா கழுகு கதை அப்படிங்கிறது கடைசியாக வந்து ஒரு பெரிய பேசு பொருளையே வந்து அரசியலில் உருவாக்கி இருந்தது அதுக்கப்புறம் அதை பற்றி ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை ஒரு மாதிரி சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த தடவையும் வந்து ஒரு கதையை வந்து ரஜினி சொல்லியிருக்காரு அது

நாள் போகுது அந்த வழியாக வரவங்க போறவங்க எல்லாரும் இவரை பார்த்துட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவர் ஒரு பெரிய ஞானி அதனால தான் இந்த மரத்துக்கடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிஷ்யர்கள் சேர்றாங்க அவரை பார்க்க டெய்லியும் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க இது அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு போயிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு கழுதை வருது இதை பார்த்ததுமே அவர் வந்து இதுதான் என்னோட கழுதை இதுதான் என்னோட கழுதை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் வந்து அவர் அவரோட சிஷியர்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு ஓ அப்போ இவர் வந்து ஞானி இல்லை இவர் வந்து சலவை தொழிலாளி போல் நம்ம தான் தெரியாமல் இவரை ஞானின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அப் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த வாழ்க்கையே ரொம்ப நல்லா தானே இருக்குது நீங்கள் இதையே வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு சலவை தொழிலாளியோட அந்த மனநிலைமையில தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து எதுக்காக அவர் சொல்கிறாரு அப்படின்னா முள்ளும் மலரும் மாதிரியான படங்கள் இவர் பண்ண காலகட்டத்தில் அது எல்லாமே வந்து இவரை வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது ரொம்ப வந்து நடிப்புக்கு முக்கியத்துவம் தர ஒருத்தர் அப்படின்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது ஆனால் உண்மை என்னன்னா என்னை நடிக்க வச்சது எல்லாமே வந்துட்டு அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து பதினஞ்சு டேக்லாம் வாங்கியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் உங்கள் யாருக்கும் தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் திரையில் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்த்து தான் என்னை வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஞானவேல் வந்து எனக்காக கதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு என் பொண்ணு சொன்னப்போ நான் சொன்னேன் ஐயோ அவர் வந்து கருத்து படம் சொல்கிறவர் நமக்கு வந்து கமர்ஷியல் கதை தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் ஆனால் அவர் வந்துட்டு இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் பண்ணுறேன் ஆனால் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ இல்லை நெல்சன் மாதிரியோ இல்லாமல் ஆனால் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வேற மாதிரி உங்களை காட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் உடனே நானும் அவர்கிட்ட பதிலுக்கு சொன்னேன் இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரியும் நெல்சன் மாதிரியும் படம் எடுக்கணும்னா நான் அவங்ககிட்டே போயிருப்பேனே நான் ஏன் உங்ககிட்ட வரணும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து கமர்ஷியல் ரூட்டில் எடுங்க ஏன்னா அதுதான் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு